வணக்கம் இது இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க நாட்டு மக்கள் தயார் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தமிட்டம் அடிக்கும் தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் மனுஷ ஆலோசனை தேவாலயத்துக்குள் துப்பாக்கிச்சூடு பதினைந்து பேர் பலி தனது சபதத்தை நிறைவேற்ற போராடும் பொது பாதுகாப்பு அமைச்சர் சஜித் தரப்பின் ஒத்திவைப்பு பிரேரணை முன்வைப்பது தொடர்பில் அதிருப்தி ஆட்டமிழக்கம் மஹிந்த தரப்பு ரணில் பக்கம் தாவுகின்றாரா யோன்ஸ்டன் மலையகத்தில் வாக்கு வங்கி இழந்துவிட்டது தொடர்பென விரிவான செய்திகள் மகிந்த ராஜபக்சவை நேசிக்கும் மக்களை நாட்டில் உள்ளனர் அவர் களமிறங்கும் வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்கு மக்கள் தயாராக உள்ளனர் என ஸ்ரீலங்கா பொது ஜனபரம கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் அடுத்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி எமது தரப்புக்கு சவால் அல்ல ஏனெனில் அக்கட்சியின் தலைவரிடம் தலைமைத்துவ பண்பு கிடையாது இதை நாம் கூறவில்லை அக்கட்சியின் உறுப்பினர்கள் தான் குறிப்பிடுகின்றனர் நாம் களமிறங்கியுள்ள அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர் இம்முறையும் வெற்றி வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் மகிந்த ராஜபக்ச பேரிடம் வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்கு நாட்டு மக்கள் தயாராகவே உள்ளனர் என்றார் சபாநாயகர் மகிந்தையாப அபைவர்த்தனைக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது சபாநாயகர் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் கையொப்பமிட்டமைக்காக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணி கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் லக்ஷ்மன் கிரியல்ல ஜி எல் பீரிஸ் டிச அத்தநாயகர் சத்திம வீரகொடி மற்றும் ஷான் விஜயலால் டி சில்வா ஆகியோர் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டுள்ளனர் இலங்கையின் வரலாற்றை ஆராயும் போது எதிர்கால கண்ணோட்டம் கொண்ட தலைவர்களை விட தமிட்டமடிக்கும் தலைவர்களுக்கே இடம் இருப்பதாக தெளிவாக தெரிகின்றது என அமைச்சர் நாணயக்கார தெரிவித்துள்ளார் தமது எதிர்காலம் குறித்து சிந்திக்கும் இளைஞர்கள் அரசியல் தீர்மானங்களை மேற்கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமென அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஒன்றரை வருடத்திற்கு முன்பு மிக மோசமான இடத்திற்கு விழுந்த இலங்கை தற்போது உலகிற்கு அதிசயமாக மாறியுள்ளது இவ்வாறானதொரு யுகத்தில்தான் நாம் கேகால இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க கேகாலைக்கு வந்துள்ளோம் இளைஞர்களை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் யாது என்று கேட்க இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புகின்றேன் இலக்கியம் பண்பாடு போன்றவற்றின் மூலம் நமது சிந்தனையை மாற்றியிருந்தால் இவ்வளவு கடுமையான வீழ்ச்சியை மாட்டோம் ஒரு சில இடங்களில் நல்லவை ஏழைகளிடம் இருப்பதாக கற்பிக்கப்படுகின்றது வறுமைக்கு செல்கின்றன அல்லது ஒருவரின் துக்கத்தை நேரடியாக வெறுப்பாக மாற்றுகின்றன நம்மை துன்பத்திலும் வறுமையிலும் சீக்க வைத்து அதை சாதகமாக்கிக் கொள்பவர்களும் இருக்கின்றார்கள் அதை அரசியல் இயக்கங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன ஆனால் நம் இலக்கியர்களில் இதற்கு எதிராக எழுதப்பட்ட நேர்மையான படைப்புகள் சிலவே உள்ளன இளைஞர்களே தைரியமாக இருங்கள் அப்போதுதான் நாம் முன்னேற முடியும் காசியப்பன் மன்னன் பரந்து தூர நோக்கு கொண்ட தலைவர் காசியப்பன் போன்ற தலைவர்களுக்கு இடம் கொடுக்காத இந்த நாட்டில் நிசங்க மல்லன் போன்ற மன்னர்களுக்கே இடம் உண்டு நான் என் நிசங்க மல்லன் மன்னனை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றேன் வரலாற்றில் அதிக கல்வெட்டுகளை எழுதியவர் ஆனால் அவர் செய்தது ஒன்றுமில்லை தம்பட்டம் அடிக்கும் தலைவர்கள் வரலாற்றில் இடம்பெற முயற்சிக்கின்றனர் அது அபாயகரமானது இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார் மதவழிபாடு செய்யக்கூடியிருந்தபோது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மேற்கு ஆபிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்று பர்ஹினோ நைஜீரியா மாலி போன்ற நாடுகளை எல்லைகளாகக் கொண்டுள்ள இந்த நாட்டில் கடந்த செப்டம்பர் மாதம் ராணுவ மாற்றியை கைப்பற்றியது அதேவேளை அந்த நாட்டில் அல்கொய்தா ஐ எஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன பயங்கரவாத குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் இந்த பயங்கரவாத குழுக்களை ஒழிக்க அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினருக்கு உதவியாக அரசு ஆதரவு போராட்டத்தில் வருகின்றனர் இந்த அந்த நாட்டின் சகில் பகுதியில் உள்ள நேற்று மத வழிபாடு நடைபெற்றது இதில் பலர் மத வழிபாடு செய்து கொண்டிருந்த போது திடீரென வழிபாட்டு தலத்திற்குள் நுழைந்த கும்பல் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது இந்த துப்பாக்கிச்சூட்டில் மத வழிபாடு செய்து கொண்டிருந்த பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்ற கும்பல்களை ஒழிப்பதாக செய்திய நடவடிக்கையை நிறுத்துவதற்கு தாம் அனுமதிக்கப் போவதில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் அலஸ் தெரிவித்துள்ளார் பண்டாரவலை சமூக போலீசார் பிரிவு இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டிருக்கிறார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் ஜுக்திய நடவடிக்கையானது சர்வதேச அழுத்தங்கள் உட்பட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது பராயினும் தான் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் காலத்தில் இலங்கை மக்களுக்கான தனது கடமைகளை நிறைவேற்றுவேன் சர்வதேச சமூகத்தை மகிழ்விப்பதற்காக அல்ல ஜுக்திய நடவடிக்கை து நாட்டிற்குள்ளிருந்தும் சவால்களை எதிர்கொண்டிருப்பினும் ஜனாதிபதியின் ஆசிர்வாதத்துடன் இந்த நடவடிக்கை தொடரும் பல்வேறு தரப்பினர் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட மாட்டாது என்று கூறியிருக்கின்றார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டின் தற்போதைய நிலைமை மீதான ஒத்திவைப்பு பிரேரணியை விவாதத்திற்காக முன்வைக்கும் முயற்சியின் போது சங்கடநிலை ஏற்பட்டுள்ளது குறித்த பேரணியானது குருநாகர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்து அமிர்தாவில் சமர்ப்பிக்கப்படவிருந்தது எனினும் பிரதிசபா நாயகர் அஜித் ராஜபக்ச சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்து விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விடுத்த போது இந்து அமரசேவினர் சபையில் இல்லை என கண்டறிந்தார் அப்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை நோக்கி அவரது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே என கேள்வி எழுப்பியிருந்தார் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி சபாநாயகரிடம் ஒரு நிமிடம் அவகாசம் தருமாறு வேண்டுகோள் எனினும் முதலில் விவாதத்துக்கு அழைப்பு பிடித்திருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி என்பதை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் சபைக்கு வராததால் அவையை நாள் முழுவதும் ஒத்திவைக்குமாறு பிரதி சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார் அடுத்து சபை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க பிரதி சபாநாயகர் தயாராகும் போது இந்த நில அமரசார் அதனைத் தொடர்ந்து அரசாங்க தரப்பில் அவரை நோக்கி நகைச்சுவை வார்த்தைகளும் சிரிப்பலிகளும் எழுந்த நிலையில் விவாதம் தொடங்கியவை குறிப்பிட்டுள்ளார் பொதுஜனபெரும்பு முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவரான ஜோன்சன் பெர்னாண்டோவும் ரணிலை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுஜனபெரமணுவின் உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதிநிதிகள் சம்மேளனத்தின் கூட்டம் ஒன்று வார இறுதியில் குருநாகல் நகரில் நடைபெற்றது குறித்த நிகழ்வை ஜோன்சன் பெர்னாண்டோ ஏற்பாடு செய்திருந்ததுடன் அமைச்சர் பிரசன்னர் ரணதுங்க விசேட பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தார் இதன்போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசேகவே எதிர்வரும் தேர்தல்களில் ஆதரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அமைச்சர் பிரசன்ன உள்ளுராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்த போது எிவித குறியீடு செய்யாத ஜான்ஸ் பெர்னாண்டோ அமைச்சர் பிரசனர் ரணதுங்கவின் உரையை சிரித்தபடி செவிமடுத்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் ஜான்சன் பெர்னாண்டோவும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளிவரத் தொடங்கியுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மலையக பெருந்தோட்ட மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கே ஆதரவு வழங்குவார்கள் என்று மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமானவர் ரஞ்சித் பண்டாரா தெரிவித்துள்ளார் முகமந்தலாவை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தவிர மலேகத்தில் உள்ள ஏனைய கட்சிகளின் ஆதரவு தான் ஆனால் காங்கிரசுக்கு அன்றிருந்த ஆதரவு என்றில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கே மலேக மக்கள் ஆதரவு வழங்கினர் என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி